பிங்க் பாய் எடுத்து விரிட்டி அம்மா வந்திருப்ப நீ மட்டும் ஜம்முன்னு உட்கார்ந்திருப்ப நான் மட்டும் பாய் எடுத்து விரிக்கணுமா நேத்து நான் தானே பாய் விரிச்சேன் இன்னைக்கு நீ பாய் விரி நேத்து நைட் நீ விரிச்ச இன்னைக்கு மத்தியானம் சாப்பிட்டுட்டு தூங்கும்போது நான் தானே பாய் விரிச்சேன் அப்ப இப்ப நீ தானே பாய் விரிக்கணும் மத்தியானம் நீ விரிச்ச பாயில நான் வந்து தூங்கினேனா நான் டிவி தானே பார்த்துட்டு இருந்தேன் அப்ப இன்னைக்கு நைட் நீ தானே விரிக்கணும் நாளைக்கு மத்தியானம் நான் தூங்கினேனா நான் விரிச்சுப்பேன் மத்தியானம் நானா வந்து உன்னை தூங்க வேணாம்னு சொன்னேன் நீ டிவி பாக்குறதுக்காக உட்கார்ந்திருந்தா நான் என்ன பண்ண முடியும் நான் மத்தியானம் பாய் விரிச்சிட்டேன் இப்ப நீ தான் விரிக்கணும் எனக்கு தெரியாது நான் விரிக்க மாட்டேன் அவ்வளவுதான் எனக்கு அவ்வளவுதான் நானும் விரிக்க மாட்டேன் அப்பா கூட கட்டில படுத்துப்பேன் நீ கீழே படு எறும்பு நல்லா கடிக்கட்டும் நான் ஏன் கீழே படுத்து எறும்புட்ட கடி வாங்கணும் நான் மேல அப்பா கூட தான் படுப்பேன் நீ போய் கீழே அம்மா கூட படுத்துக்கோ எட்டிலா இன்ன வரைக்கும் பாய் விரிக்காம என்னடி பண்ணிட்டு இருக்கீங்க உங்களை என்ன யாரும் பாய விரிச்சு படுங்கட்டின்னு சொன்னேன் இன்னமும் நின்றுகிட்டு விளையாட்டு பண்ணிட்டு இருக்கீங்க அம்மா நேத்து நைட் நான் அதரமா பாய் விரிச்சேன் இப்ப அவதனமா பாய் விரிக்கணும் என்னைய விரி விரின்னு சொல்றம்மா அம்மா மதியானம் நம்ம தூங்கும்போது நான் அதரமா விரிச்சேன் அப்ப இப்ப அவதனமா விரிக்கணும் எட்டிலா அங்கனக்குள்ள இருக்கிற பாய் எடுத்துக்கணுக்குள்ள விரிச்சு போறதுக்கு இம்புட் சண்டையாட்டி உங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நானா ஃபர்ஸ்ட் படுப்பேன் நானா ஃபர்ஸ்ட் படுப்பேன் நான் சீக்கிரம் வந்துட்டே நானா ஃபர்ஸ்ட் படுப்பேன் அம்மா இங்க பாருமா அவ போய் ஃபர்ஸ்ட் படுத்துர்க்கா எட்டிலா ஒரு வேளை பார்க்க சொன்னா மட்டும் உங்களுக்கு வலிக்குது ஆனா நான் தான் முதல்ல நான் தான் ரெண்டாவதுன்னு சண்டை விடுறதுக்கு மட்டும் முத ஆளா வருவியலட்டி நான் போய் தண்ணி எழுதிட்டு வருவேன் நான் வர்றதுக்குள்ள ரெண்டு பேரும் பொம்போல படுத்திருக்கணும் சொல்லிவிட்டேன் உனக்கு வெக்கமாவே இல்லையா நீ ஏன் என்னை பார்த்து படுத்திருக்க நான் ஒன்னும் உன்னை பார்த்து ஒன்னும் படுக்கலையே நான் பாட்டுல வானத்தை பார்த்து படுத்திருக்கேன் முகரை பாரு பார்த்தாலே பிடிக்கல சி இதெல்லாம் வந்து எனக்கு தங்கச்சின்னு பிறந்திருக்கு பாரு உன்னை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல நீ வந்து அக்கானு பிறந்திருக்க பாரு பூமாரியோட அக்காலாம் நல்ல அக்கா சே அந்த மாதிரி ஒரு அக்கா வந்து பிறந்திருக்கலாம் இவளுக்கு போய் நான் தங்கச்சியை பிறந்தேன் பாரு என்ன சொல்லணும் நீ பே எட்டிலா லைட் அமத்த போறேன் தண்ணி வேணுங்கிறவ எந்திரிச்சு குடிச்சிட்டு படுங்கட்டி நான் படுத்த பிறகு எந்திரிச்சு லைட்டை போடுங்க பயமா இருக்கு பயமா இருக்குன்னு சொன்னா நான் எந்திரிச்சு லைட்டை போட மாட்டேன் அம்மா எனக்கெல்லாம் தண்ணி வேணாமா நீ லைட் ஆஃப் பண்ணிக்கோ எனக்கும் தண்ணி வேணாமா எனக்கு வேணான்னு சொன்னா நீ ஏன் வேணான்னு சொல்ற உனக்கு சுய புத்தியே கிடையாதா எனக்கு தாகம் எடுக்கல அதனால நான் வேணாம்னு சொன்னேன் நீ வேணாம்னு சொன்னதுனால ஒண்ணு நான் வேணாம்னு சொல்லலையே இப்ப நான் வேணும்னு சொல்லி போய் குடிச்சேன்னா நீனும் வேணும்னு சொல்லி வந்து குடிப்பதானே சரியான பிட்டு காப்பி பிட்டு காப்பி எதுக்கு எடுத்தாலும் பிட்டு காப்பி எக்ஸாம்ல பிட்டு காப்பி டெஸ்ட்ல பிட்டு காப்பி ட்ரெஸ்ல பிட்டு காப்பி எல்லாத்துலயுமே பிட்டு காப்பி சுய புத்தியே கிடையாது வேஸ்ட் ஃபெல்லோ எம்மா இங்க பாருமா வேணிய பிட்டு காப்பி பிட்டு காப்பின்னு சொல்லிட்டு இருக்காமா எட்டிலா பேசாம வாய முடிட்டு படுங்கட்டி காலையில வெள்ளன்னு எந்திரிக்கினே அம்மாக்கு வேலை இருக்கு எம்மா ஏன் பக்கம் திரும்பி படுமா எப்பா சரி படுத்து தொலைஞ்சிடி எம்மா உன் கொண்டு வந்து என் கண்ணிலேயே விழுகுதுமா ஏன் பக்கம் திரும்பி படுமா எம்மா ஏன் பக்கம் படுன்னு சொல்றேன் அவ பக்கம் திரும்பி படுத்துட்டு இருக்கா சரி ரெண்டு பேரையும் பிடிச்சுக்கிட்டு ரெண்டு பேர் பக்கமும் படுத்துருக்கட்டி பேசாம விழுந்து படுங்க எம்மா எனக்கு தூக்கமே வராதுமா நீ ஏன் பக்கம் படுமா எட்டிலா எனக்கு காலையில ஊர்பட்ட வேலை கிடக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு வேற போகணும் பேசாம விழுந்து படுங்காம சொல்லிவிட்டேன் தேவையில்லாம வம்பு கட்டிக்கிட்டு இருந்தேன் வச்சுக்கோங்களேன் நான் பாட்டில எந்திரிச்சு போய் திண்ணையில அப்பத்தா கூட படுத்துருவேன் அம்மா அதே எல்லாரும் படுத்தா சொல்றக்கு வாங்க மாமா என்ன இன்னியாரம் ஆயிடுச்சாக்கும் பஞ்சாயத்து முடிக்கிறதுக்கு தண்ணி வேணி குடிக்கிறீங்களா இல்ல அன்னைக்கு இப்பதான் வரையில அடுப்படியில தண்ணியில குடிச்சிட்டு வரேன் பாப்பாக்கு நாளைக்கு ரிசல்ட் வருதான் நம்ம மாரிமுத்து மையன் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அவன் இந்த வருஷம் பத்தாவதுல அதனால நாளைக்கு காலையில ரிசல்ட் வருது மாமா 9 மணிக்குன்னு சொன்னேன் பாப்பாவுக்கு காலையில ரிசல்ட் பார்க்க அன்னைக்கு கொஞ்சம் வெள்ளனை எந்திரிச்சிரு மாமா பத்தாவதுக்கு நாளைக்கா ரிசல்ட் நல்லா கேட்டீங்களா மாரிமுத்து மையன் பத்தாவதா படிக்கிறான் அடா ஆமா அன்னைக்கு நான் மாரிமுத்து மையனே நம்ம நிம்மியே ஒரு மாசம் தானே முன்ன பின்ன பிறந்தாக ஏன் நிம்மி மாரிமுத்து மையன் ஓம் பள்ளிக்கூடத்துல தானே படிக்கிறேன் ஆமாப்பா அப்பா அவங்கிட்ட கேட்டிங்களா நாளைக்கு தான் கன்ஃபார்மாக ரிசல்ட்டா எட்டில அப்போ நாளைக்கு ரிசல்ட்டுன்னு என்ன தெரியாமலாம் சொல்ல போகிறாங்க அதெல்லாம் அப்பா விசாரிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க சரி நம்ம காலையில் என்னென்னு பார்த்துக்கலாம் நீ அதையே போட்டு மனசை உழப்பிக்காம பேசாமல் விழுந்து படு என்னம்மா நிம்மி என்ன மார்க் எடுப்ப நல்ல மார்க் எடுப்பியா என்ன அப்பா அவள் எல்லா படத்துலையும் ஃபெயிலாக போயிடுவாப்பா நீங்கள் வேணா பார்த்துக்கிட்டே இருங்களேன் நாலு மிதிச்சேன்னு வையே புள்ள 10வது பப்ளிக் பரீட்சை எழுதி ரிசல்ட் வரப்போற நேரத்துல அவசரமா என்னட்டி சொல்லிட்டு இருக்க வாயை முடிக்கிட்டு பேசாமயிராம அதெல்லாம் என் மகன் நல்ல மார்க் எடுப்பா விடிய விடிய படிச்சிருக்கல்ல அப்புறம் நல்ல மார்க் எடுக்காம இருப்பாளா அதெல்லாம் என் புள்ளைய பாரட்டி ஊரே மெக்கிற அளவுக்கு மார்க் எடுக்க போறாளா இல்லையான்னு பாரு அம்மா எனக்கு பயமா இருக்குமா சீகழுதா எதுக்கு பயந்துட்டு கிடக்குறவ இவ ஒரு ஆளுன்னு இவ சொல்றதா நடக்க போகுது அதெல்லாம் நீ படிச்ச படிப்புக்கு நீ பட்ட கஷ்டத்துக்கு நல்ல மார்க் கிடைக்கும் என்னம்மா இந்த ஊரே உன்னைய பார்த்து பொறாம படுற அளவுக்கு நீ மார்க் வாங்கவில்லம்மா அம்மாக்கு தெரியும்டா நீ எதையும் யோசிக்காம பேசாம நிம்மதியா படுங்க காலையில எந்திரிச்சு மத்ததை பாத்துக்கிருவான்
என்ன மார்க் வரும் தெரியலையே. ஐயோ, வயிறெல்லாம் புளி போட்டு பிணையுதே. விடிஞ்சு விடியாமலும் சொந்தக்காரிய பூரா போன் அடிச்சிருவாளுக. உன் மக என்ன மார்க்கு என்ன மார்க்குன்னு என்ன பதில் சொல்ல போறோம்னு தெரியலையே. நல்லாத்தான் பரீட்சை எழுதியிருப்பா, இருந்தாலும் மனசு கிடந்து அடிக்குதே. நாளைக்கு ரிசல்ட்டு பார்க்குற வரைக்கும் என்னமோ மறியில இருக்கேன். ஆண்டவா, நல்லபடியையும் பிள்ளைக்கு நல்ல மார்க்கை கொடுப்பா. உனக்கு 108 தேங்காய் உடைக்கிறேன். ஐயோ, இன்னுமா விடியல? இப்போத்தான் 3 மணி ஆகுதாக்கா. ஐயோ, இன்னும் நேரம்ல கிடக்கு, எப்போ விரியும் தெரியலையே. மனசெல்லாம் ஒரு மாதிரி படவட விடவடன்னு இருக்கே. என்ன மார்க் வாங்க போறாளுகளோ தெரியலையே. எதி, அன்னைக்கிலி என்னம்மா உடம்பு எதுவும் சரியில்லையா? ஏன் இப்படி தூங்காமல் உட்காந்துக்கிட்டே இருக்கிற? ஐயோ, ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உட்காந்துருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் தூங்குங்க, நீங்கள் தூங்குங்க. எதி, அன்னைக்கிலி என்ன காய்ச்சி வச்சு அடிக்குதா? ஏன் 3 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு இப்படி கொட்ட கொட்ட உட்காந்துருக்கிறவ? உடம்பு எதுவும் முடியலையாம்மா? ஆஸ்பத்திரிக்கு எதுவும் போமா? இல்லை மாமா, முடியாமலாம் ஒன்றும் இல்லை, நல்லாத்தான் இருக்கேன். நம்ம நிம்மிக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னியல்ல, அதான் அப்படியே ஒரு மாதிரி புளி போட்டு பிணையுது. என்ன மார்க் வாங்குவாளோ ஏதோ ஒன்று. எட்டில இம்புடுத்தானா? அடி, பரீட்சை எழுதுன பிள்ளையே பெசாம கம்மன் படுத்திருக்குது. நல்ல மார்க் தான் வரும்னு நம்பிக்கையில் நீ என்னன்னா பெத்தவ இப்படி போட்டு புலம்பிக்கிட்டு இருக்கிய என்ன? இல்லை மாமா, மார்க்கு கம்மியாக கம்மியாக போச்சுனாலும் நீங்கள் எதிர்பார்த்த குரூப்பு கிடைக்காதுன்னு வேற சொன்னீங்க. அப்புறம் பெயிலா கீழே போயிட்டான்னா சொந்தக்காரவங்க முன்னாடி தலை காட்ட முடியாதுல்ல, மானமே போயிடும். அதான் ஒரு மாதிரி படபடன்னு வருதேன்னு எந்திரிச்சியே உட்காந்துருக்குறேன். என்ன பண்ணி வச்சிருக்கால தெரியலையே. சரி அன்னைக்கிலே, இன்னைக்கு ரிசல்ட் வர்ற அன்னைக்கு கவலைப்பட்டு சாமியை கும்பிட்டா மாட்டான். கடவுளை வந்து மார்க்கை போட்டு திருத்தி பாஸ் ஆக்கி விட போறாரு. அவ என்ன படிச்சு அவ என்ன எழுதியிருக்காளோ அதுக்கேற்ற மார்க்கு தான் வரேன். நம்ம கவலைப்படுறதுனால எதுவும் மாறப்போகுதா? அட, பேசாம இருமா. நம்ம புள்ள நல்லா படிச்சு நல்ல மார்க் வாங்கும்னு நம்புவோம். நம்மளே நம்பலைன்னா அப்புறம் புள்ளை எப்படி தைரியமா இருக்குன்னு சொல்லு. சரி மாமா, எனக்கு தூக்கமும் வரமாட்டேங்குது, ஒரு அருமமும் வரமாட்டேங்குது. நம்ப வாசத்தளிச்சு கோலம் போட்டுட்டு சாமிக்கு விளக்கேத்துறமாமா, நீங்க தூங்குங்க. அட, பப்ளிக் பரீட்சை எழுதுனா பிள்ளைய கூட நிம்மதியாக இருந்துருங்க போல. அதுகளை பெத்த தாய்தகப்பன் படுற வாடுதான் தாங்க முடியாத பாடாக இருக்குது. எங்களை மாதிரி யாராவது பப்ளிக் பரீட்சை எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ண தாய்தகப்பன் இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஏட்டி அன்னைக்கிலே, என்ன ஏறவும் இறங்கவும் இப்படியே லாவட்டம் போட்டுக்கிட்டு இருக்கேன்? ஏன் இப்படியே தெரியுறவ? ஒன்றும் இல்லைத்த, சும்மா தான் இப்படியே தெரியுறேன். எட்டியில ஒன்றும் இல்லாமல் என்பட்டு பதட்டமாக தெரியற? என்னன்னு ஒரு செய்தியை உள்ள செய்தியை சொல்ல மாட்டாளுங்க. நம்ம தான் கிளடியாக போயிட்டோம்ல, இவட்ட சொல்லி என்னத்துக்கு ஆக போகுது, உப்புக்காகாது புளிக்காகாதுன்னு ஒன்றையும் சொல்ல மாட்டாளுங்க. நம்மள்ட்ட என்னத்துக்கு தான் இந்த ஒட்டுத்திணையில் கிடக்கமோ தெரியல. எத்தே, என்ன இப்போ உள்ள செய்தியை சொல்ல? நம்ம பாப்பாவுக்கு ரிசல்ட் வரப்போக தான் அதே ஒரு மாதிரி பதட்டமாக இருக்கேன், வேற ஒரு விஷயமும் இல்லை. மாமா, என்ன மாமா வந்துருச்சா? எம்பிட்டு மார்க் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்களா? எட்டி, இன்னும் வரலட்டி, லோடாயிட்டே இருக்கு. செத்த இரு பாப்பம், பொறுமையாக இரு. ஏன் பதறவ? என்ன, 9 மணிக்கு ரிசல்ட்டுன்னு சொன்னாங்க, இம்புட்டு நேரமாக ஃபோன் லோட் ஆகிட்டே இருக்குது, இன்னும் ரிசல்ட் வரக்கானுமே. அப்போ ரிசல்ட் வந்துருச்சாப்பா? இல்லை முட்டி, இன்னும் வரலையா? நீ கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டியா இல்லையா? நல்லா சாமியை முட்டியா? ஆ, நல்லா கும்பிட்டேம்மா. சரி சரி, அதெல்லாம் அந்த ஆத்தா மகமாயி நம்மளை கைவிட மாட்டா. ஐயோ, என்ன வரப்போகுதுன்னு தெரியலையே. மாமா, இன்னும் தான் கொஞ்சம் நல்லா அமைக்க பாருங்களேன், அந்த போனை கையிலேயே வச்சுக்கிட்டு இருக்கீங்களே. என்ன எட்டி, ப்ராசிங்கில் தான்ட்டு இருக்குது, நம்ம பதட்டத்துக்கெலாம் வருமா? ஒரு 2 நிமிஷம் பொறுமையாக இருப்போ, வந்துடும். அப்பா, அவ ரிசல்ட் என்னன்னு நானே சொல்றேன்ப்பா. எப்படியும் அவ ஃபெயிலா தான் போவா. இதுக்கு எதுக்கு ரிசல்ட் பாத்துக்கிட்டு? நானே அவளோட ரிசல்ட் சொல்றேன். தமிழ்ல 5, இங்கிலீஷ்ல 10, மேக்ஸ்ல 2, சயின்ஸ்ல 3, சோசியல்ல 4. வாயை மூடிட்டு போயிரு, இல்லைனா வாயை உடைச்சிருவே சொல்லிட்டேன். எட்டி, உன்னை இப்ப யார்த்தி வாசவாசம் அழைச்சது? பேசாம உள்ளிக்கு போய் புக் எடுத்து வச்சு படி, இல்லைனா போய் விளையாடு போ. சும்மா இங்க வந்துட்டு வேக்கணும் சொல்லிட்டு இருக்கா. வந்துருச்சு, வந்துருச்சு, ரிசல்ட் வந்துருச்சு. வாங்க வாங்க பாப்போம். வந்துருச்சா? பாருங்க மாமா, பாருங்க, என்னன்னு பாருங்க. அப்படி போடுறா, 500க்கு 450 மார்க். சூப்பர் மார்க் எடுத்து முதல் பாஸ் பண்ணிருக்காயா? அப்பனே கருப்பா, அன்னையார் கோட்டை ஐயனாரே, என் வயிற்றுல பாலை வாத்துட்டாப்பா. என் பிள்ளைக்கு நல்ல வழியை காட்டிட்டடா சாமி. உன்னை என்னைக்கு மறக்க மாட்டேன், தெய்வமே மறக்க மாட்டேன். உனக்கு அடுத்த ஆணியில வந்து பொங்க வச்சு ஆவணியில கெடா விட்டுறப்பா, ரெட்டை கெடா விட்டுறப்பா.